என்ன ப்ளஸ்னா நான் எல்லாத்தையுமே அவனுக்கு வீடியோவை காட்டியிருவேன். ஒரு ப்ராடக்ட்டை ஃபியூச்சர் இப்படி இருக்கு அப்படிமே சொல்லவே மாட்டேன். என் டவுல ஒரு நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அதான். என் காம்பியூட்டரே வாங்கிட்டு போயிடுவாங்க. முந்திலாம் காம்பியூட்டர்லாம் பார்த்து பிரிச்சு பார்க்கலாம் தெரியாது, ஸ்டடி பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணா, யாரும் என்கொயரி வந்தானா டக்குனு உடனே அந்த என்ன ஃபியூச்சர் சொல்லணும் ஆசைப்படுறோம், என்ன என்கிட்ட ப்ளஸ் இருக்குன்னு சொல்ல ஆசைப்படணும், மற்ற இடத்துல கிடைக்க விஷயம் என்ன கிடைக்கும்னு சொல்றேனோ அதை சொல்ல மாட்டேன், வீடியோவை காட்டிடுவேன். ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோட் எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.